தமது உடல்நிலை குறித்து வெளியான தகவல்கள் வதந்தி என்றும் தாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமக்கு எந்த நோய் பாதிப்பும் இல்லை என்றும் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் வெறும் வதந்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் போராடி வரும் இந்த நெருக்கடியான நேரத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் தாம் தீவிர பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அமித்ஷா இதுபோன்ற வதந்திகளில் கவனம் செலுத்தவில்லை என்று விளக்கமளித்துள்ளார் எனினும் இது பற்றிய தகவல் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதால் விளக்கமளிக்க நேரிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அமித்ஷா உடல்நிலை பற்றிய வதந்திக்கு பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் ஒருவரின் உடல்நிலை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவது இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோரின் மனநிலையை தான் பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே அமித்ஷாவின் உடல்நிலை பற்றி சமூக ஊடகமான ட்விட்டரில் வததி பரப்பியதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அகமதாபாத் மாநகர காவல்துறையின் குற்றப்பிரிவு சிறப்பு ஆணையர் அஜய் தோமர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு ஒன்றும் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இந்த விசாரணையின் முடிவில் உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் கூறியுள்ளார்